வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இந்த நேர்காணலில் அரசியல் பேச நம்முடன் இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜகவினுடைய எல்கே அத்வானி, முன்னாள் மூத்த தலைவர், ஓரங்கட்டப்படுறார் அப்படின்னு சொல்லி விஷயம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அவருக்கு வந்து பாரத ரத்ன விருது மோடி வழங்கியிருக்கிறாரு. ரொம்ப பெருமையாக அதை கொண்டாடாரு. அவருக்கு வழங்கப்பட வேண்டிய இந்த விருது, அவரோட நினைவுலாம் நான் நினச்சி பார்க்குறேன். பல விஷயங்கள் அவர்கிட்ட நான் கற்றுருக்கேன். அது இதுன்னு அவரை பார்த்து ரொம்ப புகழ்ந்து தள்ளியிருக்கிறாரு. என்ன திடீர்னு இந்த மாற்றம் அவர்கிட்ட எப்படி பார்க்குறீங்க? அது இது பாரத ரத்னா கொடுத்ததன் மூலமாக அத்வானி வந்து டெண்டுல்கர், லதா மங்கேஷ்கர் வரிசையில் வர்றார். அவங்களுக்கெல்லாம் பாரத ரத்னா கொடுத்து அது மாதிரி இவருக்கு கொடுத்துருங்க. கரெக்டான பட்டம்னு கூட சொல்லியிருந்தாக்கா ராமரத்னான்னு கொடுத்துருக்கோம். ராமர் கோயிலுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் ராமரத்னான்னு கொடுத்துருந்தாக்கா அது அப்படி ஒரு விருது இல்லை, உருவாக்கி கொடுக்க வேண்டியது. ராமர் கோயிலுக்காக பாடுபட்டோம், ராமரத்னா பட்டம் கொடுத்துருக்கலாம். ராமர் கோயில் கட்டினாக்கா அத்வானி மாதிரி அம்போடு போக வேண்டியது தாங்கிறதான் இதில் நம்ம கற்றுக்கிற பாடம். அப்படி இவர் கட்டியிருக்காரு, மோடி கட்டியிருக்காரு. இப்போ இவரோட அது பார்க்கணும். எப்போவோ நடந்த பண்ண போராட்டத்துக்கு அதுக்கப்புறம் காணாமல் போனவர் தான் அத்வானி. அதே மாதிரி மோடி காணாமல் போன்ட்டார். என்ன அதுக்கு பயந்துட்டு தான் அவர் வந்து ஸ்ரீரங்கத்தை வந்து கும்பிட்டாரு, ராமேஸ்வரத்தில் கும்பிட்டு என்ன எதுவும் பண்ணிவிடாரு. ராமனு கோயில் திறக்கிறேன் அது என்ன பீடையாக முடியுமோ தெரியலங்கிற பயத்தில் தானே இவ்வளவு நடக்குது. இப்போ நீங்கள் ராமர் கோயில் அரசியலை முன்னெடுத்த அந்த தனிநபர்கள் காணாமல் போயிருக்காங்கிறத குறிப்பிடுங்க. ஆனால் அந்த அரசியல் தான் தங்களோட கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்க அந்த கட்சி இன்னும் உயிர் போடாது இருக்கு. அந்த கட்சிக்கு அப்படி ஒரு நிலைமை எதுவும் வரவே இல்லையா? ஏன் வராது? ஏன் வராது? 500 வருஷத்துக்கு முன்னாடி பாபர் மேஜத்தை கட்டின போது காலமெல்லாம் இருக்குன்னு நினச்சி தான் கட்டினான். இவன் வந்து இடிச்சுக்கிட்டான். புத்தர் வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் என் பின்னாடி வந்து ஒரு விஸ்வநாதர் ஆலயத்தை ஒன்று கட்டுவானு புத்தர் சிலையெல்லாம் உடைச்சானுங்க. விஸ்வநாதர் ஆலயத்தை இவன் கட்டலாம், பக்கத்துலேயே ஒரு பெரிய மசூதி இருக்குது, என்ன பண்ணிட்டு பிடிச்சிருக்கு? அதுக்குள்ளார போய் தான் நீ கும்பிடுற? அதுக்குள்ளார போகும்போது நீ முஸ்லீம் ஆகிடுறிய? அதுக்குள்ளே போய் எதை கும்பிட்டு என்ன பிரியாது? முஸ்லீம் சாமி தானே இருக்குது, ஞானவாபியில் போய் கும்பிடு. யார் இருக்குதா? முஸ்லீம் தானே இருக்குது, கும்பிடு. இன்னும் சொல்லப்போனால் நீ மேற்கையே பார்க்கக்கூடாது. ஏன்னா முகலாயர்களுக்கு மேற்கு நோக்கினாவே கடவுள் இருக்கிறான்னு சொல்கிறேன். நீ இந்த இந்துத்துவ பேசுகிறவங்களாம் மேற்கு தேசியமே பார்க்கக்கூடாது, வெளிநாட்டுக்கு போகக்கூடாது, அது மேற்கில் இருக்குது, போகக்கூடாது. அதெல்லாம் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தது. ஏன் ஏன் போகிறேன்? இப்போ இவங்க அவங்களோட வெளியுறவு கொள்கைகளை வச்சுக்கிறாங்க. அதாவது அரபு நாடுகள், இஸ்லாம் மன்னர்களோட வெளியுறவு கொள்கை வச்சுக்கிறாங்க. கொடுக்கல் வாங்கல் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் இதை இணக்கமாக தான் போகிறாங்க. என்ன பண்ணுறது? அதனால தான் சவுத் ஆஃப்ரிக்காவில் போகும்போது மோடி வந்து பிளான் விட்டு யார் ரிசீவ் பண்ணுவாங்க? ஒருத்தர் வரல. என்னடா என்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒருத்தருமே வரலன்னு ஓன்னு கத்திக்கிட்டு பிளேனில் உட்காந்துருக்காத ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அப்படியே உட்காந்துருக்காரு, இறங்க மாட்டேன்னுக்கிட்டு. அப்புறம் ஒரு கிளார்க் அமைச்சு சச்சு அந்த ஆளை கூட்டுவாயே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த அளவுக்கு அவரை அசிங்கப்படுத்தினாங்க. போகிற இடத்துல அசிங்கப்படுத்திக்கிட்டாங்க. அதுதான் அவருடைய நிலைமை. எலெக்ஷன் நெருங்கு நெருங்கு இன்டர்நேஷனல் லெவலில் என்ன பிரச்சனை வருதுன்னு பாருங்கள். வர வாய்ப்பு இருக்கு சார், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தானே இந்திரா காந்திக்கு நடந்தது, இவங்களுக்கு நடக்காது. ஆனால் இப்போ திரும்பவும் இவரே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக வந்து உலக நாடுகள்லேருந்து இவர்கிட்ட கொஞ்சம் இவ்வளோனா பல விமர்சனம் இருந்தாலும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்காங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறத. சாஃப்ட் கார்னர்லாம் நீங்கள் எப்படிலாம் சொல்லி சமாளிச்சுக்க வேண்டியது தான். என்ன பண்ணிட முடியும்? அமெரிக்கா வந்து சைனா கிட்ட ரகலை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சைனா சட்டையே பண்ணாமல் இருந்தான். அதுக்கப்புறம் அமெரிக்கா தான் சரண்டர் ஆச்சு, உலக வல்லரசு. வியட்நாம் கிட்ட வந்து அமெரிக்கா ஆட்டு ஆட்னு ஆடிச்சு, கடைசியில் பேசாமல் தானே போயிட்டாங்க. வியட்நாம் வீரர்கள் தான் ஜெயித்தாங்க. அணுகுண்டு கிணுகுண்டு எல்லாத்தையும் போட்டு பார்த்தாங்க, நடக்கிட்டு நாப்பாம் பாம்சம்லாம் போட்டாங்க, பற்றிக்கிட்டு எரியற மாதிரி ஒன்றும் நடக்கலையே. சின்னது இத்தனுண்டு நாடு. அதனால் இதெல்லாம் இருக்குது. எல்லாம் ஜெகம் சொல்லும் சரித்திரத்தை மறந்தவர்களை சிறியங்கள் சிறியங்கள் மனவரால் வசனம். அந்த வசம் அதை தான் சொல்லணும். யாருக்குமே எந்த சர்வாதிகாரியும் வாழ்ந்ததான் வரலாறே கிடையாது. பரிதாபகரமான மரணங்களுக்கு ஆளாக இருக்காங்க. ஹிட்லர் முசோலினி அத்தனை பேரும் அதே தான். முசோலினுடைய மரணங்கிறது கொடுமையான மரணம், கட்டி தொங்க விட்டு மக்கள் க்யூவில் நின்று பார்க்கணும். சரிங்க சார், இப்போ நீங்கள் வந்து அந்த மன்னர்கள்லாம் வந்து நீங்கள் சர்வாதிகாரியும் குறிப்பிடுறீங்க, பட் இவர் வந்து மக்களோட வாக்கு பெற்று வந்தவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். முசோலினி வாக்கு பெற்று முசோலினி வாக்கு பெற்று வந்தவர் தான். ஆனால் வந்து ஹிட்லரை வந்து அசைக்க முடியாது. அவர் இராணுவ தளபதியாக இருந்து அப்புறம் அந்த இடத்த கைப்பற்றிருக்க. எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தவங்க. ஓகே, எலெக்ஷனில் பிஸ்மார்க்குங்கிற மன்னரை தோக்கடிச்சிட்டு வந்தவங்க. அப்போ எல்லா சர்வாதிகளும் வந்த வழி அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் மூலமாக வந்திருக்காங்க. வந்ததுக்கு பிறகு சர்வாதிகாரி மாறி இருக்காங்க. அப்போ நீங்கள் மோடி சர்வாதி தான் குறிப்பிடுறீங்க. அப்போ அதன் காரணமாக தான் அவங்களோட வரிசையில் இவரும் வருவாங்க அப்படிங்கிறது. வரிசையில் இவங்க இது வாக்ஸ் மியூசியத்தில் ஓகே அவருடைய சிலை வைக்கப்படும். இப்படி அழித்து போனவர்கள் மோடி ஒருத்தர் அதில் ஒரு இடம் இருக்கும்.
அந்த கில்லட்டினில் தலை வெட்டுற இடமெல்லாம் அந்த வாக்ஸ் மியூசியத்தில் அண்டர் பண்ணிங்கனா இருக்கும். அதில் போட்டி திருவையை வெட்ட தலை வெட்டுறதெல்லாம் இருக்கும். அந்த வரிசையில் மோடி இது வந்து ஆச்சரியப்படும். நீங்கள் குறிப்பிட்ற மாதிரி முசோலினி ஹிட்லர் போன்றவங்களாம் வந்து ஒரு சின்ன நாட்டினுடைய சர்வாதிகாரம் இருந்தவங்க. இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய சர்வாதிகாரின்னு சொல்லி இப்போ மோடியை குறிப்பிட்றீங்க. ஆனால் இந்த நாடு அப்படிங்கிறது உண்மையிலே இந்த மாதிரியான நாடு எங்கேயுமே கிடையாது. இதுக்கு ஈக்குவலான பாப்புலேஷன் கொண்ட சீனாவில் கூட வாக்கு முறையெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவ்வளோ பெரிய ஜனநாயகமாக இருக்குது. இதை காலி பண்ணுறது அவங்களோட ஒரு நோக்கமாக இருக்குன்னு சொல்லி பரவலாக பாஜக மீது ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதில் சக்ஸஸ் அடைஞ்சிருவாங்க காலி பண்ண நம்பிக்கையில் தான் அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளை இவ்வளோ பெரிய நாட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்திரா காந்தி அப்படி தான் நான் எமர்ஜென்சி கொண்டு வந்து அசைக்க முடியாதுன்னு தான் சொன்னாங்க. காணாமல் போனாங்க. அதுக்கப்புறமா ஆடினாங்க. இந்திரா காந்தி வீழ்த்துறதுக்கு ஜேபி நாராயண் போன்ற ஒரு வலிமையான தலைவர்கள் வந்தாங்க. ஒன்றிணைஞ்சாங்கல்ல ஒரு பெரிய முன்னேற்றம் வருவாங்க. எங்களுக்கு ஜேபி நாராயணன் எப்படி வந்தார் அதுவெல்லாம் அவர் எங்கே இருந்தார்னு யாருக்குமே தெரியாது. ஜெயபிரகாஷ் நாராயணன். ஜெயபிரகாஷ் நாராயணன் ஜேபின்னு சொல்லுவோம். எங்கே இருந்தார்? பீகார்ல இருந்து வந்தார். திடீர்னு வந்து இறங்கி வந்தார்ல, குதிரை வண்டியில் வந்து இறங்கினார்ல, முடிஞ்சு போச்சு இல்லை. அதுக்கு ஈக்குவலான ஆக்டிவிட்டி இந்த இந்தியா கூட்டணி இப்போ பார்க்கலாம். யாருக்கு தெரியும்? எங்கே ஒருத்தர் இருப்பாங்க, எங்கேருந்தோ ஒருத்தன் வருவான். அந்த வகையில் லல்லு எப்படி சார் பார்க்குறீங்க? அதே பீகாரில் லல்லு பிரசாத் வந்து மோடி வந்து எவ்வளோதான் ஒரு தவறு செஞ்சாலும் ஒன்று என் கூட வா அப்படி இல்லாட்டி சிறைக்கு போ அப்படிங்கிறார். ஆனால் அவர் துணிஞ்சு சிறைக்கு போக முடியும் தான் எடுக்கிறாரு. அதை இன்னும் பலர் வந்து ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க. இன்னொன்று மோடிக்காக தான் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. இவன் மட்டும் நம்மகிட்ட வழிக்கு வர மாட்டாங்க, எப்போனாலும் சிறைக்கு போகிறோம் அப்படின்றது, நம்மளோட வரவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. இதை பல தலைவர் முன்னெடுக்கணும். லல்லுவோட ஸ்டாண்டர்ட் எல்லா தலைவரும் முன்னெடுத்து தான் மோடி அடங்குவார் அப்படின்னு ஒரு காலத்தில் வருவாங்க. ஸ்டாலினுடைய இரண்டாவது உலக யுத்தத்தில் ஸ்டாலினுடைய மகன் வாசிலின் பேர், அவன் ஒரு இராணுவ தளபதியாக இருந்தவன், இராணுவ மேஜர் மாதிரி ஒரு பெரிய பதவியில் இருந்தவன். ஹிட்லர் கைது பண்ணிட்டான், 15 பேரை கைது பண்ணிட்டான். கைது பண்ணி இவன் ஒரு, ஆனால் அதில் ரொம்ப லோ லெவல் ஆஃபீஸர் ஸ்டாலினுடைய மகன். அதே சமயத்தில் ஸ்டாலின் வந்து ஜெர்மானியனுடைய மிக முக்கியமான தளபதிகள் பல பேரை பிடிச்சி வச்சுட்டாங்க. ஹிட்லர் சொல்கிறான், உன் பையனை விடுதலை பண்ணணும்னா அந்த என்னுடைய ஆர்மி ஜென்ரல்ஸை விடுதலை பண்ணணும். ஸ்டாலின் சொன்னார், என் பையன் ஆஃப்டர் ஆல் ஒரு சோல்ஜர், கொண்டு போடு, நான் பிடிச்சி வச்சுக்கிறவனுடைய ஜென்ரல் தீர்த்துருவேன் ஜாகிரதான். அந்த சொல்கிற மாதிரியான தலைவர்கள் வருவாங்க. இன்றைக்கி இருக்கவங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடாது, வருவாங்க. ரைட், ஓகே. வரக்கூடிய காலகட்டத்தில் வராங்களேங்கிறத பார்ப்போம். இப்போ ராமர் அரசியல் முன்னெடுக்கும் போது பாஜக எடுத்த கோச்சுங்கிறது இந்தியா முழுவதும் எல்லாரும் செங்கல் அனுப்புங்கிட்டு எல்லாரோட, அதாவது அந்த கோவிலுங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவோட கட்டமைப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் செங்கல் கலெக்ட் பண்ணாங்க. அது வந்து அவங்க அப்பவே கலெக்ட் பண்ணாங்க. அது அவங்க எடுத்து ஒரு முன்னெடுத்த அரசியல். இப்போ என்னன்னா, இப்போ இடைக்கால பட்ஜெட் நிறுவனத்தை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தென்னிந்தியா புறக்கணிக்கப்படுதுங்கிற விமர்சனம் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரே எய்ம்ஸ் கூட இல்லை, 15 எய்ம்ஸ் கட்டினாங்க, அதில் தமிழ்நாடு கட்டவே ஒரே ஒரு செங்கல் மட்டும் தான் அப்படிங்கிறது பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. இப்போ காங்கிரஸ் ஒரு விஷயத்தை முன்னெடுக்குது, எய்ம்ஸ் கட்டுறதுக்காக தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருக்கிட்டையும் நாங்கள் செங்கல் திரட்ட போகிறோம், செங்கல் திரட்டி நாங்கள் நிறுவ போகிறோம் அப்படின்ற பாஜக அரசியலுக்கு காங்கிரஸ் ஒரு அரசியல் எடுக்கிறாங்க. எய்ம்ஸுங்கிறது வந்து ஒரு, இப்போ ஜெயலலிதாவுக்கு எய்ம்ஸ்ல இருந்தால் டாக்டர் அனுப்பிச்சாங்க, அவங்க என்ன தெளிச்சாங்க? எய்ம்ஸுங்கிறது ஒரு மித்துங்க, நம்ம வேண்டான்னு சொல்லணும். பாண்டிச்சேரியில் ஜிப்மர் இருக்குது, அது எய்ம்ஸ் தான். அந்த ஜிப்மர் வந்து தமிழ் சென்னையில் தான் வைக்கிறதா இருந்தது. அன்றைக்கிருந்த டாக்டர் என்ன, எங்களை விட அவன் என்ன தக்கடிக்க போகிறான், ஒன்று வேண்டியதில்லை, பாண்டிச்சேரியில் வச்சுக்கிட்டான், வேண்டான். எய்ம்ஸுங்கிறது வந்து சும்மா, டெல்லியிலேயே எய்ம்ஸ் இப்படி இருக்கும், சப்தர்ஜங் ரோடு ஓடும், அந்த பக்கம் சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்கே போய் ஜனங்கிட்ட கேளுங்க, எய்ம்ஸில் போய் லேபரேட்டரி டெஸ்டெல்லாம் பண்ணிக்கோ, டெஸ்ட் பண்ணிக்கிட்டு வைத்தியத்துக்கு இங்கே இருக்கிற டாக்டர்கிட்ட வந்து சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இங்கே தான் டாக்டர் இருக்கிறாங்க, டாக்டர் இல்லைன்னுவாங்க. அதுதான் எய்ம்ஸுடைய லட்சணம், அதுதான் எய்ம்ஸுன்ற பேர். யாரையும் அவங்க காப்பாற்றுறதா வரலாறு கிடையாது, பெரிய நோபல் பிரைஸ் வாங்குற மாதிரி இதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கான ஒரு தனிய ஐகான்ஸ் எய்ம்ஸ் எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பெருமைக்காக கேட்குறோம். ஓகே, நம்ம மத்திய அரசனுடைய இதில் வந்து செலவு கட்டுறது எனக்கு கட்டணும், வேண்டான்னு. நம்ம ஜிப்மர் அப்படி போனது நம்மக்கிட்ட வந்தது தான், நம்ம வேண்டான்னு. இப்போ எதுவுமே திடீர்னு பிடிச்சிக்கிட்டு, அதை விட வந்து அன்புமணி இதாக இருந்தபோது முகன்குமார் ஹாஸ்பிட்டல், அது பக்கத்தில் எய்ம்ஸோட பிரமாதம் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க சேலத்தில், என்னத்துக்கு இன்னொரு ஹாஸ்பிட்டல்? அதையும் அன்புமணி சொல்லாமல் இருக்காரு, எனக்கு புரியல. அவர் செஞ்ச ஒரே நன்மை அதுதான், அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு, கண்ணாடி மலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம், அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், சகல வசதியோட எய்ம்ஸை தூக்கி அடிக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல். அது இருக்கும், என்னத்துக்கு ஒரு எய்ம்ஸ் எய்ம்ஸ்ன்னு போய் கேட்டுக்கிட்டு மதுரைக்கு ஒரு எய்ம்ஸ் ஒன்று. பட் இருந்தாலும் அது அரசியல் காலத்தில் ஒரு பேசுபடு பொருளாக இருந்துட்டு இருக்கு. பேசுறதுக்கு தான் அது யூசாமியோடைய மக்களுக்கு அதனால பெரிய பயன் எதுவும் இல்லை அப்படிங்கிறீங்க. அது வந்தாலும் ஒன்று தான் வரலன்னு டாக்டர் என்ன போ டாக்டராக உங்களுக்கு அது வந்து அது வந்து தேவையில்லாத ஒரு போயிட்டு எழுப்பிட்டேன். பேஸ்ட் ஓகே, அரசியல் கட்சியில் இருந்தால் அந்த கோஷத்தை விட்டு வேறு கோஷத்தை எடுக்கிறது கரெக்டாக இருக்குங்கிறீங்க நீங்கள் அந்த விஷயத்தில். ஆனால் இந்த கோஷத்துக்கு பாஜக பதில் சொல்ல முடியாமல் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்க்குறோம். ஏமாத்திரங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம், இதை கூட நீ செய்யலைங்கிறது தான்.
இந்த பரபரப்பு மத்தியில் ஒரு முக்கியமான அப்டேட் சார், பஞ்சாப் உடைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. தன் தனிப்பட்ட காரணத்தை ராஜினாமா செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு சட்ட நேரத்துக்கு முன்பு வந்த அறிவிப்பு. எலெக்ஷனுக்கு போறாரு, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு சீட்டு கேட்டுப்பாரு. தமிழிசை நீங்கள் ராஜினாமா பண்ணுறதா சொல்கிறேன். மக்கள்கிட்ட கேட்டு முடிவெடுத்துட்டு அவங்க வந்து மந்திரி ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. சரி, வாய்ப்பு இருக்க பாஜக கொடுக்குமா? அது வந்தால் போகலாம் அப்படிங்கிற ஆசையில் கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெளிவாக தெரியும், எப்படி ஓட்டு வாக்கு எந்திருந்தால் போட போது நம்ம ஜெயிச்சுக்கலான்னு தெரியும். அதனால் சான்ஸ் ஏன் விடுவாங்க? ஏன் சார், ரெண்டு ஸ்டேட்டுக்கு இப்போ ஆளுநராக இருக்காங்க, இதை விட ஒரு உயர்ந்த பதவி வேணுமா இப்போ அவங்களுக்கு? ரெண்டு ஸ்டேட்லேயும் அவங்களுக்கு உள்ள கூட முடியாது. பாண்டிச்சேரியில தான் பெரிய டார்கெட், பாண்டிச்சேரியில பெரிய ஆளும் அரசு என்ன இருக்க ரங்கசாமி கதறாரு பாஜக என்னத்தாது. அந்த மாதிரி ரெண்டு இடத்துல இது கோடியத்தை கூட விட மாட்டேங்கிறாங்க. ஒரு கவர்னர் உரையே இல்லாமல் நடக்குது அரசாங்கம். அந்த மாதிரி நீங்கள் என்ன போனால் கூட எவனா ஃப்ரீயாக காஃபி கொடுப்பா போட்டுருக்கு, இந்த மாதிரி போச்சுன்னா காசு கேட்பா போட்டுருக்குது. அந்த மாதிரி இருக்குது, அது கவர்னராக இருக்குது, பாவமாக இருக்குது. பல இடத்துல பாஜக ஸ்போக் பர்சன் மாதிரி பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் இப்போ இடையில ஒரு நிருபர் கேட்ட கேள்வி இவங்க பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தெரிச்சு ஓடிட்டாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சா வந்து பாஜக ஆட்சிக்கு வந்து மது ஒழிப்புன்னு சொல்லி சொல்கிறீங்க, பாண்டிச்சேரி நீங்கள் தான் ஆச்சிருக்கீங்க, அதே பேச மாட்டேங்கிற கேட்கும்போது இது பாஜக காரை பற்றி கேட்க கேள்வி அப்படின்ட்டு கேள்விட்டாங்க. அதே தான் அண்ணாமலை வந்து மது மது கடைகளை தான் எதுவும் உடைய ஆட்சியில் இருக்கிற இடத்துக்கு போப்போ பக்கத்தில் தான் இருக்கிறேன், அன்றைக்கும் அடங்கணும் தானே, அதெல்லாம் பேச முடியாது. இவ்வளோ விமர்சனங்கள்லாம் வெளிப்படையாக உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டு எப்படி ஓப்பனாகுது? புனித கட்சி தூய்மையான கட்சிக்கு உங்கள் ஓட்டு எனக்கு தேவைன்னாதாங்க நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். உங்களை நான் மனுஷனாகவே மதிக்கலை. ஏன்னா வாக்கியந்திரம் இருந்து நான் ஜெயிச்சுட்டு போவேன், என்னை யாரும் அசைக்க முடியாது. வாக்கியந்திரம் இருக்கிறவங்கிற அந்த தைரியத்தில் தான் அவங்க உழவு பண்ணுறாங்க. அதனால தான் கவலைப்பட்டுக்கல. நான் வந்து அவங்க கவலைப்பட்டேன். அதை நோக்கி மக்கள் நகரவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார்.